தமிழகத்தில் இதுவரை 56 விழுக்காடு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். இன்று திருப்பூரில் நடைபெற்று வரும் கொரோனா தடுப்பூசி முகாமை பார்வையிட்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரை 18 வயதை தாண்டிய 13,86,000 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த மாவட்டத்தில் இதுவரை 67% பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். கோவாக்சின் தடுப்பூசி குறைவாக வந்து கொண்டிருப்பதால் முதல் தவணை நிறுத்தப்பட்டு இரண்டாம் தவணை தடுப்பூசி மட்டும் போடப்படுவதாக அமைச்சர் கூறினார். கொரோனா தொற்று மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் தமிழகத்தை பொறுத்த அளவில் மாணவர்களிடையே தொற்று பாதிப்பு 100க்கும் குறைவாக உள்ளதால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் தெரிவித்தார். 1.5 ஆண்டுக்கு பிறகு மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது அவர்களின் மன அழுத்தத்தை போக்குவதுடன் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவாக்சின் கோவிஷீல்டு இந்த ரெண்டு மட்டும்தான் ஒன்றிய அரசு நமக்கு கொள்முதல் செய்து அனுப்புகிறார்கள். அவர்கள் கொள்முதல் செய்து அனுப்ப அனுப்ப அவற்றை நாம இப்ப வந்து செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கோவாக்சினை பொறுத்த வரைக்கும் முதல் தவணை போட்டவர்களுக்கு இரண்டாவது தவணை அவர்களுக்கு அவசியமாக ஆகியிருக்கிறது. 28 நாட்கள் கழித்து அவர்களுக்கு போட வேண்டும். இப்பொழுது வருகிற அந்த குறைந்த அளவிலான வரத்து கோவாக்சின் கோவிஷீல்டு 4 லட்சம் வந்ததுன்னா அது வருது, 1,50,000 தான் வருது. எனவே இப்போ கோவாக்சினை பொறுத்த வரைக்கும் முதல் தவணையாக எங்கேயும் போடுவதில்லை. கோவிஷீல்டு மட்டும்தான் இப்போது கடந்த வாரங்களில் முதல் தவணையும் இரண்டாவது தவணையும் அதுதான் என்கின்ற வகையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கோவாக்சின் வர வர அந்த இரண்டாவது தவணை பாக்கி உள்ளவர்களுக்கு அதைத்தான் தேடி தேடி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 18 லட்சம் பேருக்கு முதல் தவணை போட்டவர்களுக்கு இரண்டாவது தவணை பாக்கி இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் கூட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோவாக்சின் வந்தது. இரண்டாவது தவணை தேவைப்படுபவர்களுக்கு அதை மட்டுமே செலுத்த சொல்லியிருக்கிறோம். எங்கேயும் முதல் தவணை கோவாக்சின் போடுவதில்லை. மிக விரைவில் ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அது வர வர கோவாக்சினும் 2 ஷெட்யூல் திட்டமிட்டபடி முடிக்கப்படும்.